திருவண்ணாமலையில் உள்ள நியாயவிலைக் கடை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு நியாயவிலைக் கடைகளுக்கு ஐஎஸ்ஓ தர சான்று வழங்கப்பட்டுள்ளது என கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு பிடிஎஸ் ஷாப் இருக்குது அதில் இருபத்தாறாயிரத்தி பதினெட்டு வந்து ரெகுலர் ஷாப்பும் நைன் த நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டைம் ஷாப் இருக்குது அதுலேயும் நம்ம ஆல்மோஸ்ட்டு பல கடை அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எட்நத்தி நாலு கடைக்கு ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம் ஐஎஸ்ஓன்னா என்னென்னா தரம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பச்சரிசி இருந்தால் அதில் புடு இருக்கக்கூடாது அதே மாதிரி எவ்வளோ இடம் வருது எவ்வளோ இடை குறைவாக கொடுக்கக்கூடாது எடை குறைவாக யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் போன்ற அந்த மாதிரி பல்வேறு முயற்சியை எடுக்கிறோம் குறிப்பாக இந்த கொள்முதலும் நம்ம பண்ணுறோம் அதில் டிபிசியில் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு டிபிசி இருந்து இந்த ஆண்டு இது வரைக்கும் நம்ம முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செஞ்சு அதில் இது வரைக்கும் நம்ம வந்து பட்டுவாடா செஞ்ச தொகை விவசாயிகளுக்கு நாலு புள்ளி மூணு ஆறு லட்சம் விவசாயிகள் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து நாலு கோடி அதை வச்சா உங்களுக்கு தெரியும் பொருளாதார க க நம்மளோட வேளாண் பொருளாதாரக்கு எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு பக்கம் இவங்க மூலமாக கடன் கொடுக்கறது பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே இன்னொரு பக்கம் பொருள் வந்தால் அதற்கான பட்டுவாடாக செய்யுறது அதுலேயும் முதலமைச்சர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வருது நாற்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அதில் தனி கவனம் செலுத்தி அதை குறைப்பதற்கு ஏன் அந்த மாதிரி நடக்கிறது ஊர்லேயும் வாங்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா லோக்கலாக மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க சில சமயம் அதிகாரிகளையே சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை போன்ற பன்முக நடவடிக்கையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் செயல்படுறோம் ஒரு கண்ணு கூட்டுறவு இன்னொரு கண்ணு உணவு அதுக்கப்புறம் மூணாவது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு அந்த மூணையும் வச்சு முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் எதிர்பார்ப்பு கிணங்க இதை செயல்படணும்னு மண் முதலமைச்சர் என்ன தேர்ப்பை இருக்கோம் அப்கோர்ஸ் இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியிருக்கு